குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து சயின்ஸில் இருக்க செகண்ட் லெசன் ஒளியல் அதாவது லைட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து அந்த பொது அறிவியல் விதிகளோட இந்த ஒளியலில் என்னென்ன விதிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஒலி விலகல் விதி வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு இருக்குது அதில் முதல் விதி வந்து ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர் விலகுகதிர் கதிர் படுப்புலியில் விலகல் அடையும் பரப்புக்கு செங்குத்தாக வரையப்படும் கோடு இது எல்லாமே ஒரே தளத்தில் அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது விதி வந்து நெல் விதி ஒலிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது படுகோணத்தின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவு தான் அவ்வேறு ஊடகங்களின் ஒளிவிலகல் எண் அதாவது ஒளிவிலகல் எண்களின் தகவிற்கு சமம் சைனை பை சைனார் எண் சொல்கிறோம் இல்லையா மியூ ஒன் மியூ டூ பை மியூ ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மியூ அப்படிங்கிறது தான் ஒளிவிலகல் எண் இப்போ ஒளிவிலகல் எண் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக எங்க அதிகம் குறைவு பார்க்கலாம் ஊடகம் வந்து குறைவான அடர்வு உள்ள ஊடகம்னா ஒலி விலகல்யன் அதிகமாகவும் அதிகமாக அடர்த்தி உள்ள ஊடகமா இருந்தால் குறைவாகவும் இருக்கும் ஒலி கதிர் பார்த்தீங்கன்னா அடர்மிகு ஊடகம்லேருந்து அடற்குறை ஊடகத்திற்கு செல்லும்பொழுது விலகு கதிர் செங்குத்தா கோட்டை விட்டு விலகி செல்லும் அதே வந்து ஒலிக்கதிர் வந்து அடர்வு குறைந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிகுந்த ஊடகத்திற்கு செங்குத்து கோட்டை நோக்கி விலகி செல்லும் ஸோ இந்த விதி தான் மொத்தம் ரெண்டு விதி இருக்குது அந்த ரெண்டு விதியும் பார்த்துக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டொலினா என்ன ஒளி விளக்கல்ல கூட்டொலிக்கு எடுத்துக்காட்டு தான் பார்த்தீங்கன்னா சூரியன் பாதரச ஆவி விளக்கு இதெல்லாம் இப்போ வெள்ளொளி அப்படிங்கிறது வந்து கண்ணாடி நீர் செலுத்தும் போது ஒளி விளக்கு கண்ணாடியில் நீர் செலுத்தும் போது அடைந்து நிறங்கள் தனித்தனியாக பிரிகை அடையும் இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி நீர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட்டா ஒரு ஒளியை செலுத்தும் போது அது பிரிகை அடையும் அதுக்கு என்ன பேருனா நிறப்பிரிகைன்னு பேரு இதே மாதிரி அந்த நிறப்பிரிகையில தொகுப்பா இருந்துச்சுன்னா அது நிற தொகுப்பு அது நிறமாலைன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து விப்ஜிஆர் வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆஹ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த வெப்ஜியர் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு நிறம் வந்து மிக குறைந்த விலகு கோணம் கொண்டது அதே ஊதா நிறம் பார்த்திங்கன்னா மிக அதிக விலகு கோணம் கொண்டது ஒரு ஊடகம் ஒலிவிலகல் ஒரு ஊடகத்தோட விலகல் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒலிக்கதிரின் அலைநீளத்தை சார்ந்து அமையும் இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒளிச்சிதறல் ஒளிச்சிதறல்னால் சூரிய ஒளி புவியின் வளிமண்டலத்தில் நுழையும் போது வளிமண்டலத்தில் உள்ள பல்வேறு வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் அனைத்தும் அனைத்து திசைகளிலும் விலகலடையும் அதாவது வளிமண்டலத்தில் இருக்க வாயு அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் வந்து அனைத்து திசைகளிலும் விலகலடைய செய்யும் ஸோ இதோட வகைகள் பார்த்திங்கன்னா மீட்சி சிதறல் அல்லது மீட்சியற்ற சிதறல்னு சொல்லுவாங்க மீட்சி சிதறல்னா என்னென்னா தொடக்கம் மற்றும் இறுதி ஆரம்பத்தில் என்ன மீட்சி இருந்துச்சோ அதுவே இறுதி வரைக்கும் சமமாக இருக்கும் மீட்சியற்ற சிதறல் அப்படிங்கிறது தொடக்கம் மற்றும் ஆற்றல் சமமற்ற இருக்கும் இப்ப சிதறலை உண்டாக்கும் துகள்களின் தன்மையை அவை அளவை பொறுத்து சிதறலை வகைப்படுத்தலாம் சோ இதில் நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும்னா ராலே ஒளிச்சிதறல் மீ ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிதறல் ராமன் ஒளிச்சிதழல் கண்டிப்பாக கண்டிப்பா பார்க்கணும் சோ இப்ப இதெல்லாம் ராலே ஒளிச்சிதறல்னால் என்னன்னு பார்க்கலாம் சூரியனோட கதிர் வந்து வளிமண்டலத்தில் உள்ள வாயு அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளால் சிதறல் சிதறடிக்கப்படுவது தான் ராலை ஒளி சிதறல் இதை வந்து ஒலிக்கதிரோட சிதறல் அளவு வந்து இஸ் ப்ரொஃபோஷனல் டு ஒன் பை லேம்டா பவர்ஃபுல் அதாவது இதன் நான் மடிக்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து குறைந்த அலைநீளம் வந்து நீளமும் அதிக அலைநீளம் சிவப்பு இப்போது குறைந்த அலைநீளம் வந்து அதிகமாக இருக்கு அதிகமாக சிதறல் அடையும் போது வானம் நீள நிறமாக காணப்படும் அதே சிதறல் அளவு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிதறி முடிவுற்ற நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் வானம் வந்து நீல நிறமா காட்சி சிவப்பு நிறமா காட்சி அளிக்கும் இப்ப சிவப்பு நிறமா காட்சி அளிக்கிறது எப்போ காலையிலயும் ஈவினிங்லயும் இருக்கும் இல்லைங்களா அந்த டைம்ல வந்து சிவப்பு நிறமா உங்களுக்கு வானம் காட்சி அளிக்கும் சூரியனோட உதயம் மற்றும் அறிவின் போது நீல நிறம் முற்றிலும் சிதைவடைந்து சிவப்பு நிற ஒளி உண்டாகிறது சோ இதுதான் வந்து ராலே ஒளி சிதறல் அடுத்து பார்த்திங்கன்னா மீச்சிதறல் ஒலிச்சிதறலோட துகள் ஒலிச்சிதறல் அடையும் போது நம்ம சொல்லிவிட்டேன் ஏற்கனவே மூலக்கூறு அந்த துகள்கள் தான் வந்து சிதறல் அடையும் சொன்னோம் இல்லையா அந்த துகளோட விட்டம் படும் ஒலிக்கதிரின் அலைநீளத்திற்கு சமமாகவோ அல்லது அலைநீளத்தை விட அதிகமாகவோ இருக்கும்போது மீச்சிதறல் ஏற்படும் சொல்கிறாங்க இப்போ சிதறல் அளவானது ஒலிக்கதிரின் அலைநிலத்தை சார்ந்தது அல்லன்னு சொல்கிறாங்க அப்போ எது அலைநீளத்தை சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒளி விலகல் தான் அலைநீளத்தை சார்ந்தது அலைநீளத்துக்கு சமமாகவும் இல்லை அலைநீளத்துக்கு அதிகமாகவோ இருக்கும்போது என்ன ஏற்படும்னா மீச்சிதிரல் ஏற்படும் சொல்கிறோம் சரி மீச்சிதிரல் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா தூசு புகை நீர்த்துளிகள் மற்றும் சில துகள்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீச்சிதிரல் இப்போ எடுத்துக்காட்டு வந்து மேகம் வந்து வெண்மை நிறமாக இருக்கிறதுக்கு காரணம் மீச்சிதிரல் தான் இப்போ பாக்ஸில் வந்து கூழ்மம் கொடுத்துருக்காங்க ஒரு மிக நுண்ணிய மிக நுண்ணிய துகள் மற்றொரு பொருளை சம அளவில் விரவி இருப்பதை கூழ்மம்னு சொல்வோம் எடுத்துக்காட்டு வந்து பால் புகை ஐஸ்கிரீம் மற்றும் களங்களான நீர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூழ்மத்துக்கு எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிண்டால் ஒளிச்சிதறல் டிண்டால் ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது ஒளிக்கற்றை ஒலிக்கற்றை வந்து துகள் நிறைந்த ஒரு அறையின் சாளரத்தின் வழியே நுழையும் போது ஒலிக்கற்றை பாதை நமக்கு தெளி அதாவது நம்ம வீட்டில் எங்கேயாவது ஒரு ஹோல் இருந்துச்சுன்னா சூரிய ஒளிப்படும்போது அப்படியே தெரியுது இல்லைங்களா அதுதான் கூழ்மக்கரைசல் அப்படிங்கிறது வந்து கூழ்மக்கரைசல்களால் ஒலிக்கதி போது ஏற்படும் நிகழ்வுதான் டிண்டால் விளைவுன்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமன் ஒளிச்சிதறல் இது வந்து வாயு திரவம் அல்லது ஒளிபகும் திண்மம் வழியாக ஒற்றை நிற ஒளியானது இணைக்கற்றைகளாக செல்லும் போது அவற்றின் ஒரு பகுதி பகுதி சிதறலடைகிறது அது வந்து இப்போ படுகின்ற கதிரின் அதிர்வெண்ணை தவிர புதிய அதிர்வெண்களை உள்ளடக்கியதாக இருக்கும் இதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமன் ஒளி சிதறல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிர்வெண் வந்து சமமான அதிர்வெண்ணா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நிறமாலை வரின்னு பேர் அதே அதிர்வெண் வந்து குறைவான அதிர்வெண்ணாக இருந்துச்சுன்னா அது ஸ்டோக் வரிகள்னு பேர் அதே மாதிரி அதிகமான அதிர்வெண்ணாக இருந்தால் ஆன்டி ஸ்டோக் வரிகள்னு சொல்லுவாங்க இதை வந்து சமமான அதிர்வெண்ணாக இருக்கும்போது நிறமாலை வரின்னு சொல்கிறோம் இல்லையா அதை ராலே வரிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இதில் என்ன அடையும் பார்த்தீங்கன்னா ஒலிக்கதின் நலநீளம் மற்றும் அதிர்வெண் தான் இதில் மாற்றமடையும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விதிகள் இருக்கிறது அடுத்து இதில் செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்ஸ்கள் இதை வந்து நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம் ஏன்னா இது வந்து குவி லென்ஸ் குழி லென்ஸ் இதோட டீட்டெயில் வந்து ஃபுல் டெப்த்தாக இருக்குது இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் இது எல்லாமே கம்ப்ளீட் புக் கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்